மந்தவெளி பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். என்னையா ஹால்ல யாரை விடுறதுங்கிற யோசிச்சே இல்லையா சார்? ஏதோ உதவி கேட்பாடு சங்கம் பணத்தை கட்டிட்டு போனாங்க, கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார். ஒரே நாத்தம் வாயா. என்னை தலைவர் பதவியிலேயே அமர வைத்து சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால தாண்டா உன்ன தலைவன் ஆக்கியிருக்கானுங்க. தலையாட்டவன் தாண்டா தலைவன். தொண்டர்களே, தோழர்களே, எதிர்கால தலைவர்களே, உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலனுக்காக இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அதுவே உன்னை விட்டா போதும்னுதான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிறு இழிவு என்றாலும் என்னுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்து விடும். எனது தோழர்களே, இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கணம் முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும். இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு. நம் நாட்டில் உள்ள எல்லா சங்கத்திற்கும் சொந்த கட்டடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சங்கத்திற்கு மட்டும் சொந்த கட்டடம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. தலைவா, நமக்கு எதுக்கு கட்டடம்? இந்த மாதிரி கூட்டத்தில் பெரிய பெரிய ஹோட்டல் நடந்துட்டு போக வேண்டியதுதான தலைவா? போய் உட்கார்ப்போம். போ, இந்த மாதிரி குறுக்கால பேசுறது உன்னுடைய தப்பு இல்ல, பழைய தலைவருடைய பழக்க வழக்கம். கட்டடம் உங்களுக்காடா கேக்குறான், அவனு கேட்டுக்கிறான்டா. இந்த பாருங்க, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நீங்க பேசலாம், இடையில பேசுறீங்க சபையை விட்டு தள்ளி வச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மைக்கு என் கைக்கு வரலன்னா நான் இருக்க மாட்டேன், நீங்கள இருக்க மாட்டீங்க. தோ அந்த ஆள் பேச சொல்லுங்க. போங்க. வா. என்ன ரீல் விடணுமோ விடு. போட போட. அடுத்தவன என்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, ராயபுரம் மீன் மார்க்கெட் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே, இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா ஆயே வணக்கம். சங்க கட்டடமும் நாம எப்படி இருக்கணுங்கிறதா இப்ப முக்கியம். ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு தெருவுல, ஏதோ ஒரு மூலையில அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ பிச்சை எடுத்தேங்கிறதுக்காக இன்னைக்கு நீ தலைவன் ஆகிட்ட. மக்களை நீ சந்தித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? நான் மக்களோடு மக்களாக ரத்தத்தின் ரத்தமாக ஊறிக்கொண்டிருக்கிறேன். என்னை கேளுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க தலைவா. எஸ் கமின். பத்து தெருவுக்கு மேல ஒருத்தன் பிச்சை எடுத்தான்னா அவனுக்கு வேற எந்த ஏரியாவுமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி காலம் காலமாக அம்மா தாயே அப்படின்னு கெஞ்சுற பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும். எங்கே சொல்லுங்கள், மம்மி டாடி. ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. ஏன்னா நம்ம அசோசியேஷன் நாலு பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கோம், 10 பேருக்கு டாக்ஸி வாங்கி கொடுத்துருக்குறோம், 10-20 பேருக்கு வேன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஆனா எவனோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு நாள் பிச்சை எடுத்து வந்தானான்னு என்ன கேட்டது என் பசங்க கேட்டு துடிச்சு போயிட்டாங்க. அதனுடைய விளைவு நான் இங்க வந்து நிக்கிறேன். நீ என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த 10 ரூபா புடிங்க, அதுல போடு, நான் டச் பண்றது இல்ல. சம்படி கெட்டிங் 5 ரூபீஸ், பட் ஐ எம் கெட்டிங் 10 ரூபீஸ். அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே. மம்மி டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கேன், ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போயா,
அப்படி எல்லாம் சொல்லப்படாது, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போடா. ஆஹா, இனிமே உனக்கு மரியாதை இல்லடா. உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? ஓஹோ, நீங்களா வீட்டுக்குள்ளே வரானுங்களா? வராம என்னப்பா பண்ணுவேன்? நான் எவ்வளவு மரியாதையா வெளியில நின்னு ஏதாவது இருந்தா போடுங்கன்னு கேட்டேன். நீ இல்லன்னு சொல்றத வெளியில வந்து சொல்லிருக்கலாம்ல. அது என்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு குரல மட்டும் வெளியே அனுப்புற? எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா தெரியுதா? வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் கூட எங்களை பார்த்தா வெளியில வந்துடா குலைக்குது. நீ வர்றதுக்கு என்னடா கேடா? என்கிட்ட ஒண்ணும் இல்ல, மரியாதையா வெளில போடு. உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது எடுத்துட்டு வந்து போடு. வீட்டுக்குள்ளயும் ஒண்ணும் கிடையாது. அப்ப என் கூட வா. ஐயோ, உங்ககிட்டயும் ஒண்ணு இல்ல, வீட்லயும் ஒண்ணு இல்ல, வெறும் வீட்டுல உட்காந்துட்டு என்னடா பண்ண போற? என் கூட வா. அஞ்சு தெருவுல பிச்சை எடுத்து கொடுக்கறேன், அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம போடு. இருக்கு. அப்ப கூடு. இந்த அஞ்சு ரூபா இத நான் வெளியில நின்னு கேக்கும் போதே கொடுத்திருந்தா வாங்கியிருப்பேன். இந்த பத்து ரூபா ஜமாய் இத நான் வீட்டுக்குள்ள வந்தோன்னு நீ கொடுத்திருந்தா வாங்கியிருப்பேன். இந்த 50 ரூபா இதையும் நான் வாங்கலன்னா உனக்கு தான் கேவலம். அப்பா, பரம்பரமான தப்பிச்சுது. மம்மி டாடி ஹெல்ப் மீ, மம்மி டாடி ஹெல்ப் மீ. ஓஹோ, நீங்க எல்லாம் இங்கிலீஷ்ல வேற பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நோ நோ, திஸ் இஸ் நேஷனல் டேப் ரெக்கார்ட், நேஷனல் லாங்குவேஜ். நீங்க கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க கூடனா இந்த நாட்டுல இவங்க தான் பேசணும், இவங்க பேச கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இது என்ன டேப் ரெக்கார்ட் வச்சு பிச்சை எடுக்கிறேன்? வர வர அந்த வீட்டுக்காரன் கிட்ட கத்தி கத்தி உயிர் போகுதியா? சில பேமானிங்க 10,000 கேள்வி கேட்டுவிட்டு ஒண்ணு இல்லன்னு சொல்லி அனுப்பிடுறானுங்க. இந்த மாதிரி கேவலமான குரல்ல காலையில ஏன் கேப்பானு அந்த டேப் ரெக்கார்டு. அது மட்டும் இல்ல, சோத்த போடுறானுங்க, தண்ணி குடுக்கறானுங்க. வெரி பேட் வாட்டர், அவுட் சைடு பொல்யூஷன், இன்சைடு இன்ஃபெக்ஷன், ஓவர் சவுட்டிங், த்ரோட் பெயினிங். அப்ப சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்தா வேண்டாமீங்க. நீங்க ஒன்லி ரைஸ் மட்டும் போடுங்க சார். ஆல்ரெடி நான் பிஸ்லரி வாட்டர் வச்சிருக்கேன். ஃபேமிலி டாக்டர் அட்வைஸ் ஒன்லி மினரல் வாட்டர் தான் சாப்பிட சொல்லி. ஊருக்குள்ள மஞ்சக்காமால பேதி வாந்தி இவங்க எல்லாம் ஓவரா நடமாடுறாங்களா? கீப் இட் அப். அவன் யாரு, எந்த ஊரு, என்ன வேலை செய்யறான்னு தெரியாம உன்னை அவனுக்கு எப்படி கட்டி வைப்பேன்? அப்பா, இத பார், உன்னை ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி வச்சாலும் வைப்பேன் தவிர அந்த பையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன். அம்மா தாயே, பாத்தியா அவனுக்கு தேவையானது எவ்வளவு அழகா கேக்குறான். என்னப்பா வேணும் உனக்கு? ஏதாவது பொண்ணு இருந்தா போடுங்க ஐயா. உங்க பொண்ணு எனக்கு கட்டி வைங்க ஐயா. ஏயா, சோறு போய் காசு போய் பொண்ணு கேக்குதா உனக்கு? என்ன திமிர் இருந்தா என்கிட்ட பொண்ணு கேப்ப நீ? உனக்கு என்ன தெனாவிட்டு இருந்தா ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ண கட்டி வைக்கிறேன்னு சொல்லுவேன். அது என்னயா உன்ன பிச்சைக்காரனுக்கு கட்டி வைப்பேன்னு சொல்றீங்க? எங்க தைரியம் இருந்தா உன் பொண்ணை எனக்கு கட்டி வைப்பாப்போம். அது என்ன பிச்சைக்காரன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஊரு பேர் தெரியாத ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறது விட தினமும் இதே தெருவில் பிச்சை எடுக்கிற எனக்கு கட்டி வைக்கிறதுல என்ன தப்பு? என் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? சிட்டியில எத்தனை பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனியில என் ஷேர் மார்க்கெட் என்னன்னு உனக்கு தெரியுமா? எல்லாமே தெரியாம சொல்லிட்டேன். உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலேயே கல்யாணத்தை பத்தி பேசலாம். தலைக்கு மேல முடி இருக்கு, கையில சட்டி இருக்கு, காலு கீழே செருப்பு இருக்கு, ஓ மண்டைக்கு லவ் ஃபெயிலியர் தான் ஆகியிருக்கும். அந்த வயிற்றுல அந்த பொண்ணோட லவ் கெடுத்துறாதே, போய் அவ காதலோடவே வாழவை. போடா அரக்கிரவுண்டு தலையா. மம்மி, நிறைய சோறு இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க. அப்படியே உள்ளவா, இங்க நிறைய குழம்பு இருக்கு, சோறு தான் இல்ல. ஐயோ, இது புது டைப்பா இருக்குடோ. போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கூட்டுட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவாருங்க போட்டுக்கடோ. ஏன்டா என்ன அடிச்ச? ஒழுங்கா அம்மா தாயேன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பழைய வார்த்தை, உனக்கு புதுசா ஒண்ணு சொல்லித்தாரேன்னு சொல்லி என்ன இப்படி எல்லாம் அடி வாங்க வச்சுட்டியா பாவி? உன்னை தனியா வந்து அடிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் சங்க தலைவரையும் சங்க தலைவியையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். உன்னை யாரா அடிச்சாங்க? ஒருத்தனா ரெண்டு பேரா சொல்றதுக்கு ஒரு தெருவே சேர்ந்து மொத்தி பிடிச்சு. நான் கத்து கொடுத்ததை கூப்பிட்டதால உன்னை தெருவே சேர்ந்து அடிச்சுமா? எங்க ஒருக்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு குனியா? இனிமே சொல்லுவியா? 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய,
என்னன்னு கூப்பிட சொன்னேன். மம்மி டாடின்னு கூப்பிட சொன்னா டாடி விட்டுட்டு மம்மிய போய் வாடினா எந்த டாடிக்கு தாண்டா கோபம் வராது? சோரி புடிச்ச பயல எல்லாம் தலைவே, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவீன்ற தலைவீன்ற தலைவீன்ற. போன வாரம் 15,000 பேங்க்ல போட்டேன், இந்த வாரம் 14,700 ரூபீஸ் தான் இருக்கு, 300 ரூபீஸ் கம்மியா இருக்கு. இது எப்படி சரி கட்டுறது? வெள்ளச்சாமி? எது வெள்ளச்சாமியா? ஏ குள்ளி, பேர் வச்சு கூப்பிடுற நீ? கூட பிறந்தவங்கள அண்ணன்னு கூப்பிடலாம், மரியாதை கொடுக்கறவங்கள அண்ணன்னு கூப்பிடலாம், மனசுக்கு பிடிச்சவங்கள அண்ணன்னு கூப்பிடலாமா? சரி தம்பின்னு கூப்பிடு. ஏய், இத்தனை நாள் அந்த சொறி மண்டைய கோணவாய மனசுல இருந்துட்டு இன்னைக்கு என் மனசுக்கு வந்தீங்கன்னா எனக்கு சொறி பிடிச்சிரும், என் வாயும் கோணவாயா போயிடும், தள்ளி உட்காரு. இல்லங்க, அவர்தான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் எப்போ உங்களதான் நினைச்சிட்டு இருக்கேன். வெள்ளச்சாமின்னு நான் எப்படி உங்களை கண்டுபிடிச்சேன்? எப்போ உங்களையே நினைச்சிட்டு இருக்கதால நீங்க எங்க பாஸ் பண்ணாலும் உங்க ஸ்மெல்ல என்னால கண்டுபிடிக்க முடியும். எந்த நேரம் குடிக்காம சுத்தி உனோட ஸ்மெல்ல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க பணத்தை தானே நின்னு இருக்கீங்க, அது எப்படி உனக்கு தெரியும்? வாசனைய மூக்கலையும் சவுண்ட காதலையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். நீ ஒரு நல்ல பாம்புக்கு பிறந்து விடு, மத்தவங்க எல்லாம் என்ன கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிக்கறாங்க. டே இஸ் எ டார்க், நைட் இஸ் எ டார்க், யூ ஆர் எ டார்க், வாட் எ ப்ளைண்ட் இஸ் எ டார்க், பட் அவர் லவ் இஸ் ஆல்வேஸ் பிரைட். ஐயோ, நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற இங்கிலீஷ் அறிவுக்கு ஹாலிவுட்ல தான் பிச்சை எடுக்கணும். லெட் இஸ் கோ டு அமெரிக்கா ஆஃப்டர் மேரேஜ். யா தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசு அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாயிண்ட்ல எடுங்க சாமி. காசை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுன்னு சொல்லுவாரு, நீங்களும் திங்க மாட்டீங்க, அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாத்தியால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணுக்கு பங்கு கொடுக்கணும் சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறுங்க சாமி, இந்த பண்ணுக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி. சாமி, அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க, கறி தின்னு பின்னால சோரி வந்து செத்து போயிருவீங்க. காசு போடுங்க சாமி, காசு போடுங்க. காசு ஒண்ணும் இல்ல, யார வேடிக்கை போய் சொன்னது? தர்மம் பண்ணுங்க சாமி. ஹலோ, தொழில கவனி. ஆமா, எடுக்கிறது பிச்சை, இது பெரிய தொழில், இத நான் கவனிக்கல. அடிக்கிறதும் தப்பு, செய்யறதும் தப்பு. நேத்து வசூலுங்க, நேத்துக்கு வசூலா? கொஞ்சமா இருக்கு, ராத்திரி எல்லாம் உன்ன ஆள வேற காணோம், எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயில எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களா? எங்கயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நான் மாலையெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாரிய காப்பாத்தி இருக்காங்க, மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாரிய அறுத்துறாதீங்க. ஏமாண்டி பகுனாரா? பாகலே தாண்டே, கங்கார் படுக்கண்டி. நேனு உண்ணானு பஞ்சாயத்து சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் சட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மோர்த்து சொல்ற, நீங்க கையேந்தி பிச்சு எடுத்துட்டே போறீங்களா? மூணு ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கான் இந்த நாய். எங்க அனாவசியா பேசாதீங்க, என்ன சக்கரத்துல நீக்கிருங்க, என் ஏரியாவை பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தான், அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? வாய மூடுறான். Bye.
இதான் பொண்ணு, இதான் பொண்ணு. அது இல்ல, இது அதான பாத்த. இத பேய் புடிக்கிறதாவது நாய் கூட புடிக்காத. எதை கேட்டாலும் உம்முன்னு இருக்கு. ஒரு நேரத்துல சிரிச்சுது, ஒரு நேரத்துல கண்ணை கொண்டு போய் சொருவுது, ஒரு நேரத்துல பல்லெல்லாம் கிட்டி போகுது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அது என்னன்னு பாருங்க. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையே. யாராவது மடச்சாம்பரா? நீ முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதை நான் வாங்க மாட்டேன். ஏங்க நான் வாங்க மாட்டேங்க. அப்புறம் 10 பைசாக்கும் பழைய கஞ்சிக்கும் தெரு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால? அது தொழில், இது நம்ம சொந்தம். சாட்டடிக்கார நம்மளை சொந்தங்கிறான். இந்த காரியத்தை முடிச்சுட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுப்போம்ங்க. ஆமா, முடிவெடுப்போம். அப்ப நான் வரட்டுங்களா? அம்மா வரணுமா? ஏய் வரடா, ஏய் வரடா, ஏய் வரடா, வரடா, நான் வரட்டுங்களா? டேய் மறக்காதடா, சொன்னா கேட்ற. டேய் வரறங்க, வரற. ஏய் வரற. எனக்கு அன்னைக்கு நீங்க சாட்டியால அடிச்சுக்கிட்டத பார்த்து நான் துடி துடிச்சு போயிட்டேன். எனக்கு காத்தோ கருப்போ பிடிக்கல. புடிச்சமா நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொல்லகார மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா. ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்டாரு. அவரு காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அட பாவி. அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சாம நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டி அடிச்சுக்கிட்டு எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவில பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பாக்கலாமா? சுத்தியும் பாக்கலாம், சுத்தி சுத்தியும் பாக்கலாம். என்ன செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னீல்ல? இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படிங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேய் ஓட்டுற விஷயமா என் பொண்ணை நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் தினம் வந்து சந்திக்கிறேன். நீ யாரா? வேற ஒண்ணும் இல்ல. என் கூட ஒரு கல்லூரி மகன் இருப்பான்ல, அவன் உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணயா? வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, நெக இருக்குல்ல நெக, அந்த நெகக்கல்ல குத்து குத்து குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திடுவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னை லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளவா தட்டிடாதீங்கய்யா. நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா. ரத்த வர முடியா குத்துங்கய்யா. மூணாவாய என் பொண்ணு மயக்கி ஊர் ஊரா அழைச்சிட்டு போறான்னு சொன்னதை என் காதார கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா, கொஞ்சம் விட்டுருங்க ஐயா. அத வீணா இம்ச பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடையிலயும் அதானா ஐயா? ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமர் சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்க ஐயா. ஒரு சாட்டையா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க ஐயா. எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா. வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்க ஐயா. ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி.
யோ, இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ணில் ஏத்துங்கயா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா ஐயா. உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஐயா, அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அரைச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்ட மேல சத்தியம். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல, தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. கூட நாள் குறைஞ்சிருக்க மேங்க, அலர் மலைக்கு போயிருக்கு. உங்களைதான் பாக்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம லவ்வரை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் எப்ப லவ் பண்ண? நீங்க வேற ஏன் லவ்வரை பாத்தன? அவங்க அப்ப வீட்டுல வச்சு புடிட்டான், வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும். இப்படியே போனா அவங்க அப்பனை எனக்கு சண்டை வந்துடும். மார்வேசல போகணும், ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மாறுவேசுக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையங்கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்கறது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு நீ கொடுத்துறாங்க. என் காதை கட்டுப்போம். இத குடுத்துனா ஏன் தொழில் கெட்டு போயிடும்? அது போகட்டும், என்ன வேஷம் சொல்லுங்க. அத நான் சொல்றேன், காதை கொடுங்க. வா, காதுல கடுக்குன்னு போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால ரெண்டு மூணு பேருக்கு ஐடியா கொடுக்கறேன்னு காதுல இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி கடுக்குன்னு இல்ல இல்ல, பேசாம இருங்க, காதை கொடுப்பா. ஊதாவரா கோவிந்தோ, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார். இது யார் கால் கோவிந்தோ? என் கால் தான் கோவிந்தா. என்ன கோவிந்தா? பிரமாதம். அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த பொண்ணை பாக்குறதா இருந்தா இந்த குளத்தோட பாக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா? ஆமாண்டா, மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். காதலோட வேகம் என்னன்னு இப்ப தாண்டா எனக்கு தெரியுது. அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. டேய், நீ என்ன பண்ற? முன்னாடியே போய் நான் இந்த வேசல்தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. இல்லைன்னா அரிசி போட அவங்க அப்பா வந்துருவான். அவன் மூஞ்சிய நின்னுட்டே பார்க்க முடியாது. படுத்துட்டு பார்த்தா சினிமா ஸ்கோப்ல நெளிஞ்ச மாதிரி தெரியவாண்டா. டேய் போறியாடா, சொல்லிட போங்க. கோவிந்தோ போங்க, தீராத வினையெல்லாம் பத்து வைப்பான் கோவிந்தோ. அன்னைக்கு ஊசியில குத்தியே உனக்கு புத்தி வரலையே. இரு இரு, போற வழியில நெருஞ்சி முள்ள போடுறேன். இராத விலையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ, சேராத மனசு எல்லாம் சேர்த்து வைப்பான் கோவிந்தோ. நெருஞ்சி முள்ள போடுற, நல்லா குத்தும் கோவிந்தோ கோவிந்தோ. நெருஞ்சி முள்ளு உருள்ற பாதையில நெருஞ்சி முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா. போட்டது யாருன்னு தெரிஞ்ச அவங்கள பீஸ் பீஸா கலட்டிடுவன் கோவிந்தா. இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா? இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தோ, கண்ணு கெட்டின தூரத்துல எந்த நாயுமே காணலையே கோவிந்தா. சொல்ல சொன்ன நாய் சொல்லுச்சோ சொல்லலையோ கோவிந்தா? போற கோவிந்தோ. பாரிஜாதம் பாரிஜாதம், கோவிந்தா வந்திருக்கு. உண்டியல்ல ஏதாவது போட்டு அனுப்பு. சார்தான் போடா, நெளிஞ்ச மூஞ்சி கோவிந்தா. கோவிந்தா, பாரிஜாதம், ஊசி குத்தினது எப்படி இருக்கு கோவிந்தா? ஊசியில குத்துறத கூட தாங்கிக்கலாம் கோவிந்தா கோவிந்தா, ஆனா நெஞ்சில குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா. இது என்ன கோவிந்தா, ஒரே இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது. நாளைக்கு எந்த வேஷத்துல வருவே கோவிந்தா? நாளைக்கு நான் பூம்பூ மாட்டுக்காரன் வேஷத்துல வருவேன் கோவிந்தா கோவிந்தா. அந்த நேரம் பார்த்தும் கொப்பனை வீட்டுல விட்டுட்டு நீ வெளியே ஓடி போயிடாத கோவிந்தா. அந்த கோம்பனாய அடிச்சு துரத்திட்டு நீ வீட்டிலேயே இரு கோவிந்தா. அந்த மூஞ்சியை எப்படித்தான் நீ 24 மணி நேரம் பாத்துட்டு இருக்கிறியோ கோவிந்தா? அரை மூட்டு அரிசி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. நான் வாங்க முட்டுட்டேன். அஞ்சு அரிசி எண்ணி வச்சுட்டு நான் சொல்ல கொடுக்கறத பாரு. சந்தேகப்படுது கோவிந்தா, நீ உள்ள போ கோவிந்தா. கோவிந்தோ, தவிடு வேணுமா, புண்ணாக்கு வேணுமா, பருத்தி கொட்டை வேணுமா? இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா? வரப்போகுதா? இந்த வீட்டு மாப்பிளைய நீ பாக்கணுமா? பாக்கணுமா? இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பாக்கணுமா? பாக்கணுமா? வாங்கோ. பாத்தியா, மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்ட கூப்பிடுறான். நீ மட்டும் அங்க போகலன்னா அவன் பொண்ட கூட்டிட்டு ஓடிடுவான். இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா, நீ ஒதுங்கி ராஜா. வாமா புண்ணியவதி. குதிக்கலையா? அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அவ கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்திருப்பேன். நான் மட்டும் வெட்ட மாட்டேன். வெட்டிடுவியா? வெட்டு வெட்டு பாக்கலாம்.
எங்க அப்பா உள்ளதா இருக்காரு. நான் எவ்வளவு சொல்லி வெளியே போக மாட்டேன். அந்த நாய் செருப்பால் அடிச்சு நீ துரத்த வேண்டியதானே. ஐயோ, அவர் காதுல விழுந்து போது கத்தாதீங்க. அந்த செவிட்டு நாய் காது வேற கேக்குமா? காது கேக்குமா? கேட்டுதான் வர்றேன். ஏய், தெருக்கு உன் கோமாதா. இது என் பொண்ணு பாரிஜாதம். நீ சாட்டடி கல்லுளி மங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப பூம்பு மாட்டுக்காரன் வேஷத்துல வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவனோ கூட இருக்கணும்னு தான் குடி படிச்சிருக்கான். இந்த பொண்ணை வச்சு நீ என்னையா பண்ண போற? என்ன பண்ண போறனா? என்ன பண்ண போறேன்? இது நல்லா இல்லைங்க. சாமி, நீ இந்த ஊர் போல எழுதிட்டு போகிறது வந்தானே, காசு கிடையாது போயா. சாமி, இந்த பாரு சவுக்கு, நீ யாரு என்னன்னு ஊருக்கே தெரியும். மரியாதை எங்க இருந்து போயிடு. என்னடா, எவனை கேட்டாலும் காசு போட மாட்டேங்கிறான். அண்ணே, நீங்களே அடிச்சுக்கிட்ட காசு போட மாட்டாங்க. அண்ணே, அவங்கள திருப்பி அடிச்சு பாருங்க, காசு தன்னால போடுவாங்க. அப்படியா? சாமி, ஐயோ 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 ஐயோ, அடிக்காதியா? போடு. சாமி, போய காசு இல்ல. சாமி, கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க சாமி. நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம முன்னோர்கள்லாம் 10 பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சுட்டே செத்து போயிட்டானுங்க. அதே சாட்டையை திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே. ஒரு 2-3 முதலாளிகளை தான் அடிச்ச, பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஜென்ம தண்டனை கிடைக்கும். ஐயோ, நான் இல்ல. எந்தர்ரா எனக்கும் பல்லு கொட்டி போயிடு, இவனுக்கும் பல்லு கொட்டி போயிடு, அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அந்த அரளி கொட்டி அரையடி. உனக்கு தாண்டா? ஐயோ, அது விஷம் தாண்டா, அது தின்னு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்ன, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது, அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். நான் சாகுறத பத்தி கூட கவலைப்படல. அப்படிப்பட்ட மாடுங்க. என்ன மாட்ட கேட்டா நீ எழுகிற? அது இல்ல, நீங்க வரவே மாட்டீங்க. மாட்டை வித்து முட்டையா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படித்தான்.
ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து போடுறானுங்க. உள்ள போனவெல்லாம் வருவாண்டா. இங்க பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை. மகனே, நாளைக்கு நீ மாட்டோட வரல, இந்த போதை புல் தலையில தீய வச்சு. மாடு வேணுமா? விடுதலை பண்ணதோட அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய மனசு பண்ணி உங்க அப்பன் கிட்ட சிபாரிசு பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அந்த நல்ல மனுஷன் வாழணும். நாங்களே மாறிட்ட, நீ வேற மாப்பிள என்ன தெரியல? ஐயோ மாமா, நீங்களா? அடியே உங்க ஒப்பண்டி. அப்பா என்னப்பா இது? இது ஊதுறது, சைடுல தொங்குறது, பிச்சை எடுக்கிறது, தெரியல உனக்கு? என்ன மாமா நீங்க இப்படி மாறிட்டீங்க? என்ன என்ன வாத்தியார் பொண்ணு பூம்பு மாட்டுக்காரன் கட்டிக்கிட்டாலும் ஊர்ல கேவலமா சொன்னாங்க. பார்த்தேன், உங்களவங்களா மாறிக்கிட்டேன். எங்களவங்களாவா? ஆமா, நான் ஊதுறேன், நீ மாட்டை பிடிச்சிக்க, பொண்ணு காசி வாங்கட்டும். ஆமா, மாடு எங்க? மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னு அந்த கலர் கம்பி தலையை சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வரல, அவன் தலையில தீய வச்சிருவாமா? அதோ மாதா, எங்களுக்குள்ள மாதா. ஹோ ஹோ ஹோ, அண்ணா பெருசா மாடு கட்டிங்களே, அதை விட பெரிய மாடு இந்தாங்க வச்சுக்கீங்க. ஆனா ஒண்ணு, யாராவது இந்த மாட்டை பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க, நான் வர்றேன். சரி நீ போடா. மாமா நீங்க ஊதுங்க மாமா. ஐயோ ஏந்திரி, பாத்திரம் மாட்டு கொண்டு வந்து விட்டாயா? ஓடியாடி, கொம்ப பாருங்க, குத்தி கொடை எடுத்துட்டு போறதுக்கு. ஐயோ ஓடியாருங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க.